சேலம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் தற்போது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடத்தி வருகிறார்கள். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசனிடம் கேட்டு பெறலாம். குமரேசன், சேலம் பல்கலைக்கழக வளாகத்தில் எதனால இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் 2 முறை சம்மன் அனுப்பியும் பதிவாளரை நீக்கம் செய்யாத அந்த நடவடிக்கைகள் எந்த அளவில் இருக்கு? நிச்சயமா, அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கணினி மின்பொருள்கள் வாங்கியதில் முறைகேடு, சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை பராமரிப்பு செய்வதில் அந்த நிதி ஒதுக்கியதில் முறைகேடு, அதே போல தீனதயாள் உபாத்யாயா திட்டத்தின் கீழ் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட நிதியில் முறைகேடு என பல்வேறு முறைகேடுகள் அரங்கேறியது. இந்த முறைகேட்டை விசாரிக்க வேண்டும் என ஆசிரியர் சங்கமும் தொழிலாளர் சங்கமும் ஒரு தொடர்ச்சியான குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் தான் கடந்த 2020 அதாவது பழனிசாமி ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு ஒரு விசாரணை நடத்தியது. அதைத் தொடர்ந்து உள்ளாட்சி தணிக்கை குழு சார்பில் ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு இந்த சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது 5 குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டது. அதே போல பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பொறுப்பு வகிக்கக்கூடிய தங்கவேலு மீது 8 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. 8 குற்றச்சாட்டுகளும் ஆதாரங்களுடன் முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் அவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும். அதாவது குறிப்பாக அந்த பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலு நாளை அவர் பணி ஓய்வு பெற இருக்கிறார். எனவே அவரை பணி செய்யக்கூடாது, அவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என கடந்த 7ஆம் தேதி தமிழக அரசு உயர்கல்வித்துறை செயலாளர் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனாலும் கூட அந்த பரிந்துரை ஏற்காமல் துணைவேந்தர் அவர்கள் தொடர்ச்சியாக அவரை பணியில் அமர்த்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்களை நிரூபிக்க வேண்டும் என்று துணைவேந்தர் உயர்கல்வித்துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த உயர்கல்வித்துறை செயலாளர் அந்த ஆதாரங்களை சொல்லியதோடு மட்டுமல்லாமல் நேற்று ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். குறிப்பாக பதிவாளர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உறுதியாகி இருக்கிறது, எனவே உடனடியாக அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். ஆனாலும் கூட இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் தற்போது ஆசிரியர் சங்கத்தினரும் அதே போல பணியாளர்கள் சங்கத்தினரும் ஒன்றிணைந்து தற்போது பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். பெரியார் பல்கலைக்கழகத்தில் இந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது என துணைவேந்தர் ஒரு அறிவிக்கையை அறிவித்திருந்திருந்தும் இதுவரை அவர்கள் அதனை ஏற்காமல் தற்போது தங்களுடைய கண்டன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கார்கள். குறிப்பாக அரசு கூறிய அந்த பரிந்துரையை ஏற்று உடனடியாக பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்தும் ஏன் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனை கண்டித்தும் தான் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் குறித்து அவர்களிடம் கேட்போம். சார், இப்போ நீங்கள் வந்து 2 முறை அரசு சார்பில் அவரை பதிவாளரை பணியிட நீக்கம் செய்ய சொல்லி கூறியும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக என்ன நினைக்கிறோன்னா, அந்த பதிவாளராக இருந்த தங்கவேலோட கூட்டாளி தான் இந்த துணைவேந்தர் ஜெகநாதன். தன் கூட்டாளியை காப்பாற்ற நினைக்கிற ஒரு ஊழல் பெருச்சாலியாக தான் நாங்கள் பார்க்குறோம். நிச்சயமாக அதனால தான் நடவடிக்கை எடுக்கலன்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். அவர் ஊழலுக்கு துணை போகாதவராக இருந்தால் இந்நேரம் நிறைய பேர் ஏன்னு கூட கேட்காம 24 மணி நேரத்தில் அதுவும் இன்னும் சொல்ல போனால் ரிப்போர்ட் வந்து ஒரு ஒன் மேன் கமிஷன் ரிப்போர்ட் வந்து தொழிலாளிகளுக்கு சாதகமாக வந்தால் கூட அதை எதிர்த்து அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறாரு. ஆனால் ஒரு 8 குற்றச்சாட்டுகள் நிறுவனமாச்சுன்னு ஒரு அரசு ஒரு உத்தரவு போடுது, 7ஆம் தேதி உத்தரவு போடுது, இன்னைக்கு 28ஆம் தேதி 21 நாளாக முடக்கி வச்சுக்கிட்டு இருந்த துணைவேந்தர் நேற்று மீண்டும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு அவரை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுன்னு. ஆனால் இவர் சஸ்பெண்ட் செய்ய மாட்டேங்கிற உறுதியா இருக்காரு, ஊழலுக்கு துணை போவேன், என்னுடைய கூட்டாளியை காப்பாற்றுவேன் இந்த துணைவேந்தர் ஜெகநாதன் நினைக்கிறாரு. அதனால அவரை கண்டிச்சும் தமிழக அரசு இந்த உத்தரவுக்கு வரவேற்றும் எங்களுடைய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஆசிரியர் சங்கமும் தொழிலாளர் சங்கமும் இணைஞ்சு நடத்திட்டு இருக்கோம். இப்போ அரசு ஒரு உத்தரவிட்டும் அரசுக்கு எதிரான செயலில் ஈடுபடுறாருன்னா என்ன காரணம்? அரசை மதிக்கலன்னு தான் காரணம். அரசை மதிக்கலை, அரசு இது எது வேணாலும் சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு ஆளுநர் இருக்கிறாரு, ஆளுநரை வச்சு நாங்கள் எது வேணாலும் பண்ணிக்குவோங்கிற ஒரு தைரியம் தான். அடுத்து இன்றைக்கி ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு தமிழக அரசுக்கு, அது தெரிய வைக்கிறேன். கையெழுத்து இல்லாமல் ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு, கையெழுத்து இல்லாமல் பதிவாளர் கையெழுத்து, அதாவது ஒரு சுற்றறிக்கை அனுப்புனா கையெழுத்து வேணும், ஆனால் கையெழுத்து இல்லாமல் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன் துறை ரீதியாக பதிவாளர் மேலே எடுக்கலாமே, ஏன் எடுக்கலை துறை ரீதியாக? நம்ம இவர் தமிழ்துறை தலைவர் மேலே வந்து ஊழல் புகார் இருக்குன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லியிருக்கு, அப்போ நடவடிக்கை எடுக்கலாமே, நடவடிக்கை எடுக்காமல் ஏன்னா எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டீங்களோ அவங்க மேலே வந்து நடவடிக்கை. இந்த சுற்றறிக்கை வந்து 2 பேர் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ஒன்று விஷ்ணுமூர்த்தியாக இருக்கணும், இல்லாட்டா வந்து அலுவலக உதவியாளர் ஸ்ரீதராக இருக்கணும், இவங்க 2 பேர் மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இவங்களே அடித்து இஷ்டத்துக்கு அனுப்புறது, துணை கையெழுத்து கூட போட மாட்டாங்க.
ஜனநாயக முறைப்பான ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிக்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இதை கண்டிக்கிறோம். தமிழக அரசு இதற்கான முழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதாவது பதிவாளராக இருக்கக்கூடிய தங்கவேலு நாளை ஓய்வு பெற இருக்கிறார். ஓய்வு பெறக்கூடிய நிலையில் அவளை ஓய்வு பெற அனுமதிக்க கூடாது என்ற வகையில் தான் தமிழக அரசானது ஒரு பரிந்துரை செய்திருக்கிறது. ஆனாலும் கூட துணைவேந்தர் ஜெகநாதன் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கும் பதிவாளர் தங்கவேலுக்கும் ஒரு அந்த இருவருக்கும் இடையே ஒரு அந்யோன்யம் இருப்பதன் காரணமாக நடவடிக்கை எடுக்க தயங்கிறார் என்ற வகையில் தான் குற்றம் சாட்டி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் நடவடிக்கை இல்லை என்றால் இன்று மாலையும் இந்த போராட்டம் தொடரும் என்ற வகையில் தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.